ஒரு காலத்துல மாயாண்டி குப்பங்கிற ஒரு ஊர்ல ராமராஜன் பணக்காரர் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு பிரதாப்ங்கிற ஒரு மகனும் இருந்தாரு. ஆனா பிரதாப் சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்ததுனால ராமராஜன் பாக்கியங்கிறவங்களை ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு ஜீவாங்கிற இன்னொரு மகன் பிறக்கிறான். அப்படி சில வருடங்கள் கடந்த பிறகு ராமராஜன் உடல்நல சரியில்லாம படுத்த படுக்கை ஆயிடுறாரு. அப்ப பெரிய மகன் பிரதாப கூப்பிட்டு இப்படி சொல்றாரு. இங்க பாருப்பா பிரதாப், இவ்வளவு நாள நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். ஆனா இது வரைக்கும் நீ ஒரு சின்ன பையன்னு உன்கிட்ட சொல்லல. இப்போ இந்த வீட்டை இனிமேல் நீதான் பாத்துக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால உன்கிட்ட சொல்றேன். என்னப்பா இப்ப ஏன்பா இப்படி பேசுறீங்க? இப்ப சொல்லலன்னா வேற எப்ப சொல்ல சொல்ற? நீ சின்ன வயசா இருக்கும் போதே உன்னோட அம்மா இறந்துட்டாங்க. அதனாலதான் இந்த வீட்டுக்கு ஒரு பெண் துணை வேணும்னு நான் பாக்கியத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா எனக்கு தெரியும் உன் அம்மாவோட இடத்துக்கு நான் இன்னொருத்தங்களை கொண்டு வந்தது உனக்கு பிடிக்கலன்னு. அதனாலதான் அன்னைக்கு நான் பண்ண தப்புக்கு இன்னைக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. ஐயோ அப்பா, நீங்க என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்காதீங்கப்பா. நீங்க அந்த நேரத்துல என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணீங்க. அதுக்காக நீங்க இப்ப வருத்தப்படாதீங்க. எனக்கு தெரியும்ப்பா உன்னோட நல்ல குணம். நான் உனக்கு துரோகம் பண்ணாலும் நீ என் மேல இருக்கிற கோபத்துல உன் தம்பிக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன்ப்பா. ஆனாலும் எனக்கு கவலை இருக்கும் இல்லையா? ஏன்பா கவலைப்படுறீங்க? இவ்வளவு சொத்து பத்து இருக்குல்ல, இதுக்கு மேல என்ன வேணும்? அதான்ப்பா சொல்ல வந்தேன். நான் இது வரைக்கும் சம்பாதிச்ச எல்லாத்தையும் நான் உன்கிட்டயே கொடுத்துடுறேன். ஆனா நீ உன் சித்தியையும் உன் தம்பி ஜீவனையும் நல்லபடியாக கவனிச்சுக்கோப்பா. எதனால சொல்றன்னா, என்னால அவங்க வாழ்க்கை கெட்டு போச்சுன்ற கெட்ட பேரு எனக்கு வேண்டாம்ப்பா. அதுவும் இல்லாம ஜீவன் இன்னும் சின்ன பையன். அதனாலதான் அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்கோ. இந்த கடைசி காலத்துல எனக்கு இருக்கிற கடைசி ஆசை இதுதான். ஐயோ இதுல என்னப்பா இருக்கு? நான் அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னொரு விஷயம்ப்பா, ஒருவேளை உனக்கு அவங்கள கவனிச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா, ஊர் எல்லையில இருக்கிற ஒரு ஏக்கர் நிலத்தையும் அதுல இருக்கிற பாலடைஞ்ச வீட்டையும் அவங்களுக்கே கொடுத்துரு. சரியாப்பா? நீங்க இதெல்லாம் சொல்லணுமாப்பா. நீங்க சொன்னபடியே நான் செஞ்சிடறேன் அப்படின்னு பிரதாப் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து போன உடனே ராமராஜனுடைய இரண்டாவது மனைவியான பாக்கியம் அங்க வராங்க. படுத்த படுக்கையா இருக்கிற தன்னுடைய புருஷனை பார்த்து வருத்தப்பட்டு இப்படி சொல்றாங்க. என்னங்க இதெல்லாம், நேத்து வரைக்கும் நல்லா சுத்திட்டு இருந்த நீங்க திடீர்னு இப்படி ஆயிட்டீங்களே. அந்த கேடு கெட்ட நோய் எனக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். உங்களை என்னால இப்படி பார்க்க முடியலங்க. பாக்கியம், நீ எதுக்கும் கவலைப்படாத. நாம பூமியில எவ்வளவு காலம் இருக்கும்னு எழுதி வச்சிருக்கோ அது வரைக்கும் தான் இருப்போம். இன்னொரு விஷயம், உங்க ரெண்டு பேரையும் நல்லபடியா பாத்துக்க சொல்லி பிரதாப் கிட்ட சொல்லியிருக்கேன். அவன் உங்க ரெண்டு பேரையும் நல்லா பாத்துக்கிறதா சொல்லியிருக்கான். ஐயோ இப்ப எதுக்குங்க இதெல்லாம்? ஆனா என்ன, என் கவலை எல்லாம் நம்ம சின்ன பையன் ஜீவனை பத்தி தான். அவனுக்கு அநியாயம் நடக்காம பாத்துக்குங்க, எனக்கு அது போதும். அதையும் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். நீ ஒரு வேலை பண்ணு, இந்தா என்னோட இந்த படத்தை நீ உன்கிட்டயே வச்சுக்கோ. வருங்காலத்துல உங்களுக்கு பிரச்சனைன்னு ஏதாவது வந்துச்சுன்னா இந்த படத்தை எடுத்துக்கிட்டு ஊர் தலைவர்கிட்ட போய் இந்த படத்துல வச்சிருக்கிற ரகசியத்தின் படி உனக்கு நியாயம் கிடைக்கணும்னு அவர்கிட்ட முறையிடு. உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு தன்னோட படத்தை பாக்கியம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு உயிரை விட்டுறாரு ராமராஜன். இனி அந்த நாள்ல இருந்து அப்பா ஆசைப்படி தம்பி ஜீவன் சித்தி பாக்கியத்தோட பொறுப்புகளையும் கூட இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு பிரதாப். அப்படி சில வருடங்கள் கடந்த பிறகு ஒரு நாள் சித்திய கூப்பிட்டு இப்படி சொல்றாரு பிரதாப். இங்க பாருங்க சித்தி, அப்பாவோட கடைசி ஆசைப்படி ஜீவன் சின்ன பையனா இருந்ததுனால இவ்வளவு நாள் நான் உங்களை கவனிச்சுக்கிட்டேன். இப்ப ஜீவன் தான் நல்லா பெரிய பையனா வளர்ந்துட்டான்ல, அதனால நீங்க ரெண்டு பேரும் ஊர் எல்லையில இருக்கிற வீட்டுக்கு போயிடுங்க. இனிமேல் உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் இங்கிருந்தே உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன். ஐயோ பிரதாப், இப்ப நாங்க அங்க தனியா எப்படி இருப்போம்? அதுலயும் இந்த வீட்டு விட்டு போறது எனக்கு பிடிக்கவே இல்ல. நீ தப்பா நினைக்கலைனா நாங்களும் இங்கேயே இருக்கோம்ப்பா. அதெல்லாம் முடியாது சித்தி. ஜீவன் இத்தனை நாளா ரொம்ப சின்ன பையனா இருந்ததுனால அப்பா சொன்னனால உங்க ரெண்டு பேரையும் இங்க தங்க வச்சுக்கிட்டேன். சித்தி, இதுக்கப்புறம் நானும் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா? அதனால நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போறது தான் நல்லா இருக்கும். வருங்காலத்துல எனக்கு பிரச்சனை வந்ததுன்னா எங்க அப்பா உங்களுக்கு ஊர் எல்லையில இருக்கிற நிலத்தையும் வீட்டையும் கொடுக்க சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அந்த வயல்ல நீங்க விவசாயம் பண்றதுக்கான எல்லா வசதியையும் நான் பண்ணி தரேன். இனிமேல் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, தயவு செஞ்சு போயிடுங்க சித்தி. சரிப்பா, நாங்க இங்க இருக்கிறது உனக்கு சிரமமா இருந்தா நாங்க உடனே கிளம்பி போயிடுறோம். ஆனா நீ கொஞ்சம் தம்பியோட நல்லது கெட்டதெல்லாம் நீதான் பாத்துக்கணும்ப்பா. எனக்கு அது மட்டும் போதும். சரிங்க சித்தி,
அப்படின்னு அங்கிருந்து மகன் ஜீவனை கூட்டிக்கிட்டு ஊர் எல்லையில இருக்கிற வீட்டுக்கு ரெண்டு பேரும் போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜீவனுடைய நண்பன் அவர்கிட்ட இப்படி சொல்றாரு. டே ஜீவா, என்ன உங்க அண்ணன் உங்க அம்மாவையும் உன்னையும் வீட்டை விட்டு துரத்திட்டானாமே, அது உண்மையா? ரவி திடீர்னு அப்படி கேட்டதுனால கொஞ்சம் வருத்தப்பட்ட ஜீவன் ரவி கிட்ட இப்படி சொல்றாரு. ரவி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க அண்ணன் எங்களை நல்லபடியா தான் பாத்துக்கிறாரு, எங்களுக்கு தேவையானதை எல்லாம் அனுப்புறாரு. ஆனா என்னன்னு தான் தெரியல, எங்களை இந்த பாலடைஞ்ச வீட்டுல இருக்க சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். ஐயோ, நீ ரொம்ப அப்பாவியா இருக்கியே, உனக்கு இந்த விஷயம் தெரியாதா? நீயும் உங்க அண்ணனும் சொந்த அண்ணன் தம்பி கிடையாதான். உங்க அப்பா உங்க அம்மாவை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அது பிடிக்காத உங்க அண்ணன் வேணும்னு தான் உங்க ரெண்டு பேரையும் அந்த வீட்டை விட்டு துரத்திட்டாராம். நீ ஏதோ உளற ரவி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனாலும் இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னது? இதெல்லாம் எங்க வீட்டுல பேசிட்டு இருக்கும் போது நான் கேட்டேன். ஆனா இது உனக்கு மட்டும்தான் தெரியாது, ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு எதுக்கே, உண்மையிலேயே நீ சொந்த தம்பியா இருந்தா உங்களை அந்த வீட்டுல இருந்து துரத்திருப்பானா சொல்லு? உங்களுக்கு அந்த வீட்டுல சம உரிமை இருக்குல்ல, ஆனா உங்க அண்ணன் மட்டும் அந்த வீட்டுல எல்லாத்தையும் ராஜபோகமா அனுபவிச்சுட்டு இருக்காரு. நீயும் உங்க அம்மாவும் இந்த பழனிஞ்ச வீட்டுல எதுக்கு கஷ்டப்படுறீங்க? என்னமோ, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு அது எதுவும் தெரியாது. ஜீவா, அதனாலதான் உன்னை எல்லாரும் அப்பாவின்னு சொல்றாங்க. நீ வேணும்னா உங்க அம்மா கிட்ட போய் கேட்டுப்பாரு, உண்மைய அவங்க சொல்லுவாங்க. ரவி சொன்ன பேச்ச கேட்டு ஜீவன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ரவி சொன்னது உண்மைதானே, ரெண்டு பேரும் ஒரே வீட்டோட வாரிசா இருக்கும் போது இந்த வித்தியாசம் எதுக்குன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு உடனே அம்மா கிட்ட வந்து இப்படி கேக்குறாரு ஜீவன். அம்மா, நான் உன்னை கேக்குறேன், நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. என்னப்பா ஆச்சு, ஏன் இப்படி கேக்குற? என்ன நடந்துச்சு? நீ ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? அதுதான் நான் சொல்ல வந்தம்மா. நான் எங்க அப்பாவோட ரெண்டாவது மனைவி பையன்னு, என் அண்ணனுக்கு நம்மள பிடிக்காததுனால நம்மள வீட்டை விட்டு அமிச்சிட்டாருன்னு எங்க ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்கம்மா. அது உண்மையாமா? நீ எங்க அப்பாவை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு ஜீவன் தன்னை நிக்க வச்சு கேள்வி கேட்டதுனால என்ன சொல்றதுனே தெரியாம மிரண்டு போய் நின்னுட்டு இருக்காங்க பாக்கியம். உடனே தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு ஜீவன் கிட்ட இப்படி சொல்றாங்க. ஆமாப்பா, அவங்க சொன்னது உண்மைதான், நான் உங்க அப்பாவை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான். ஆனா என்ன, உங்க அப்பாவுடைய முதல் மனைவி, அதான் உங்க அண்ணனோட அம்மா, உடம்பு சரியில்லாம இறந்து போனதுனால அந்த வீட்டுக்கு பெண் துணை இல்லாததுனால உங்க அப்பா என்ன ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாருப்பா. ஆனா உங்க அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கிட்டாரு. அப்புறம் உங்க அண்ணனும் நல்லவன் தான். நீ எப்படிமா அப்படி சொல்ற? அண்ணனுக்கு நம்ம மேல பாசம் இருந்தா நம்மள ஏன் அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு அனுப்புனாரு? நீயே சொல்லு. சொல்றேன்ப்பா, உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிற நேரத்துல உங்க அண்ணனுக்கு சரியா அப்ப உன் வயசு இருக்கும். அதனாலதான் அவங்க அம்மா இறந்து போன இடத்துக்கு நான் வரது சுத்தமா பிரதாபுக்கு பிடிக்கல. அதுதான் கடைசியில நம்ம மேல வெறுப்பாவே மாறிடுச்சு. இது ஒன்ன தவிர நம்ம மேல வேற எந்த கோபமும் இல்ல உங்க அண்ணன் பிரதாபுக்கு. இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் நீ அந்த வீட்டோட மருமக, அதுவும் இல்லாம நானும் எங்க அண்ணனும் ஒரே அப்பாவுக்கு பிறந்த பசங்க தானே. ஆனா நியாயமா நமக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு அந்த வீட்டுல கிடைக்கலையம்மா. ஊர்ல எல்லாரும் ராமராஜனோட ரெண்டாவது மனைவி பையன் சொல்றாங்களே தவிர அண்ணன மாதிரி ராமராஜ பையன் சொல்ல மாட்டாங்களே. அதுதான் என்னோட கவலை. நீ இப்படி கவலைப்படாதப்பா, உங்க அப்பா சாகும் போது எல்லாம் நல்லதே நடக்கும்னு அதோ அவரோட படத்தை என் கையில குடுத்துட்டு அவர் இறந்து போயிட்டாரு. என்ன, சொத்து மட்டும் அண்ணனுக்கு, அவரோட படத்தை மட்டும் நமக்கு கொடுத்தாரா? என்னமா இது? இல்ல, நான் என் அண்ணன்கிட்ட போய் நான் கேக்குறேன், சொத்துக்காக இல்ல, நாயம்மா அந்த வீட்டுல நமக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பை பத்தி. எதுக்குப்பா அண்ணனோட சண்டை? நமக்கு தேவையானதெல்லாம் அனுப்புறான்ல, அப்புறம் எதுக்குப்பா பிரச்சனை? அம்மா, நம்ம மேல இறக்கப்பட்ட அண்ணன் ஒன்னும் இதெல்லாம் செய்யறது இல்ல, இதெல்லாம் நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டியதுதான். அதோட நியாயமா நமக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பை பத்தியும் கேட்கலான்னு இருக்கேன். சரிப்பா, உன் விருப்பம், ஆனா நீ உன் அண்ணன் கிட்ட மட்டும் சண்டை போடாத அப்படின்னு தன்னோட மகன் கிட்ட எடுத்து சொல்றாங்க பாக்கியம். ஆனா இவங்களை வீட்டை விட்டு அனுப்புன அண்ணன் மேல இருக்கிற கோபத்துல அம்மா சொன்னது கூட கேட்டுக்காம நேரா அண்ணனை பார்க்க போறாரு ஜீவன். அப்படி கோவமா தாங்கிட்ட வந்த ஜீவனை பார்த்து இப்படி கேக்குறாரு பிரதாப். ஆ ஜீவன், என்ன இந்த பக்கம் வந்திருக்க, நல்லா படிக்கிறியா? நீ நடிக்காத அண்ணா, உனக்கு அந்த அளவுக்கு என் மேல பாசம் இருந்தா எங்களை ஏன் வீட்டை விட்டு அனுப்புன? ஜீவனை இதுவரைக்கும் இந்த மாதிரி கோவத்தோட பாக்காத பிரதாப் தானும் கோவத்தோட தன்னுடைய தம்பி கிட்ட இப்படி சொல்றாரு. என்ன, நீ வாய்க்கு வந்தபடி பேசுற? ஆமா, உங்களை எனக்கு பிடிக்கல. இத்தனை நாள் அப்பாவுக்கு கொடுத்த வாக்குப்படி அவருக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு உங்களை தாங்கிக்கிட்டேன். இப்பதான் நீ பெரிய ஆள் ஆயிட்டல்ல, கஷ்டப்பட்டு ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கோ. அது வரைக்கும் தான் சொந்த அண்ணனா நினைச்சிட்டு இருந்த பிரதாப் இப்படி கடினமா தாங்கிட்ட பேசுறத பார்த்து ஜீவன் ரொம்ப வருத்தப்பட்டு இதுக்கு நல்ல முடிவு கிடைக்கணும்னு நினைச்சு பிரதாப் கிட்ட இப்படி சொல்றாரு.
என்ன, நான் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கணுமா? நம்ம ரெண்டு பேரும் ஒரே அப்பாவுக்கு பிறந்த பசங்க தானே? ஆனா நீ என்னமோ பெரிய பங்களால பட்டு உடையெல்லாம் போட்டுட்டு இருக்க, நாங்க நீ தூக்கி போடுற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு பாலடைஞ்ச வீட்டுல நாங்க கஷ்டப்படணுமா? அதனாலதான் ராமராஜ மகனா உனக்கு எந்த அளவுக்கு மரியாதை கிடைக்குதோ எனக்கும் அதே மரியாதை கிடைக்கணும். ஐயோ, நீ ரொம்ப பெரிய ஆளாயிட்ட போல இருக்க, ரொம்ப திமுறா பேசுற. நீ என்னைக்காவது ஒரு நாள் இப்படி பேசுவந்தா எங்க அப்பா என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரு. உங்க ரெண்டு பேரையும் அந்த வீட்டுக்கு அனுப்ப சொல்லி, இனிமேல் உனக்கு தர வேண்டியதே எதுவும் இல்லை. எங்க அப்பா மேல மதிப்பு இருக்கிறதுனால தான் உங்களை அந்த வீட்லயாவது தங்க வச்சிருக்கேன். இதுக்கு மேல ரொம்ப பேசினேன்னு வச்சுக்க, உங்களை அந்த வீட்டுல இருந்தும் துரத்தி விட்டுருவேன். எதுனாலனா இந்த சொத்து எல்லாமே என் பேர்ல தான் இருக்கு. நான் நினைச்சேன்னா கடைசியில உங்களுக்கு அந்த வீடும் கிடைக்காது. இனிமேல் உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, நீ கிளம்பலாம். அண்ணன் திடீர்னு அப்படி சொன்னதுனால என்ன பேசுறதுனே புரியல ஜீவனுக்கு. இனிமே பிரதாப் கூட பேசி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சி உடனே அங்கிருந்து கிளம்பி அம்மா கிட்ட வராரு ஜீவன். அண்ணங்கிட்ட பேசுறன்னு சொல்லிட்டு போய் வருத்தப்பட்டு வந்த மகனை பார்த்து இப்படி சொல்றாங்க பாக்கியம். ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு? உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? என்னம்மா சொல்லுவாரு? நம்மள இங்க அனுப்ப சொல்லி சொன்னதே அப்பா தானா, அதனாலதான் அண்ணன் நம்மள இங்க அனுப்பி வச்சுட்டாரான். இன்னும் சொல்ல போனா இந்த சொத்து எல்லாம் என் பேர்ல தான் இருக்கு. நினைச்சா இந்த வீட்டுல இருந்து உங்களை நான் துரத்திருவேன்னு சொன்னாரு. ஏமா அப்பா நம்மளுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாரு. அப்படின்னு அங்க நடந்ததையெல்லாம் சொல்றாரு ஜீவன். எல்லாத்தையும் கேட்ட பாக்கியம் கொஞ்ச நேரம் யோசிச்சு வருத்தப்பட்டு இருந்த மகனை பார்த்து இப்படி சொல்றாங்க. இல்லப்பா, நமக்கு அப்பா துரோகம் பண்ணிருக்க மாட்டாரு. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உங்க அப்பா கடைசியா சாகும்போது கடைசி நேரத்துல அதோ அவர் படத்தை என் கையில கொடுத்து, வருங்காலத்துல பிரதாப்பால நமக்கு ஏதோ பிரச்சனை வந்தா அவரோட நண்பரான ஊர் தலைவரை பார்த்து இந்த வரப்படத்தை கொடுத்து அதுல மறைஞ்சிருக்கிற ரகசியத்தின்படி நியாயத்தை வழங்க சொல்லி கேட்க சொன்னாருப்பா அப்படின்னு ராமராஜன் தாங்கிட்ட கொடுத்த படத்தை கொண்டு வந்து மகன்கிட்ட கொடுக்கறாங்க பாக்கியம். அந்த படத்தை எப்படி பார்த்தாலும் அதுல என்ன ரகசியம் இருக்குன்னு ஜீவனால தெரிஞ்சிக்கவே முடியல. அப்ப அம்மா கிட்ட இப்படி சொல்றாரு. அம்மா, இந்த படத்துல என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஒருவேளை ஊர் தலைவருக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உடனே போய் அப்பா சொன்ன மாதிரி ஊர் தலைவரை போய் பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து உடனே ஊர் தலைவர்கிட்ட போய் அந்த போட்டோவை கொடுத்துட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்புறம் அந்த படத்தை மேலையும் கீழையும் பார்த்த ஊர் தலைவர் அந்த வரைபடத்துல ஒட்டி இருக்கிற கட்டையை பிரிச்சு அந்த வரைபடத்தையும் கிழிச்சு பாக்குறாரு. அப்புறம் அந்த படத்துக்கு பின்னாடி ஏதோ எழுதியிருந்ததை பார்த்து அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு ஊர் தலைவர். ராமராஜன் என்கிற நான் என்னுடைய பசங்களான ஜீவன் பிரதாப்புக்கு எழுதுவது என்னவென்றால், என் சின்ன பையன் பொறுப்புகள் எல்லாத்தையும் பெரிய பையன் பிரதாப் பார்த்துக்கணும். கடைசி வரைக்கும் என்னோட ரெண்டு பசங்களும் ஒன்னா வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனாலதான் நான் சொத்தை பிரிக்கல. ஒருவேளை வருங்காலத்துல அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா என் சொத்துல பாதி பங்கை என்னுடைய சின்ன மகனுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஊரு எல்லையில இருக்கிற நிலம் வீடு முழு உரிமையையும் ஜீவனுக்கு எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுக்கும்படி நான் என்னோட பெரிய பையன் பிரதாப் கிட்ட சொல்லியிருக்கேன். இதுதான் என்னுடைய கடைசி ஆசை அப்படின்னு அந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற ராமராஜனுடைய கடைசி ஆசைய படிச்சு காமிக்கிறாரு ஊர் தலைவர். அதை எல்லாத்தையும் கேட்ட ஜீவன் அப்பா தங்களுக்கு நல்ல நியாயத்தை வழங்கியிருக்காருன்னு நினைக்கிறாரு. அப்ப உடனே ஊர் தலைவர் பிரதாப்ப கூப்பிட்டு ராமராஜன் எழுதுனத படிச்சு காமிக்கிறாரு. எல்லாத்தையும் கேட்ட பிரதாப் அவங்க கிட்ட இப்படி சொல்றாரு. இதுல எழுதியிருக்கிற அப்பாவோட கடைசி ஆசைப்படி இந்த சொத்தை எப்படி பிரிக்கணுங்கிற பொறுப்பை அப்பா என்கிட்டயே விட்டுட்டாரு. அவரோட முதல் ஆசைப்படி எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா இருக்க சொன்னாரு. அதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அப்புறம் ரெண்டாவது ஆசைப்படி சொத்தை ரெண்டா பிரிக்க சொன்னாரு. அதுலயும் எனக்கு விருப்பம் இல்ல. அப்புறம் மூணாவது கடைசி ஆசையான பாலடைஞ்ச வீட்டோட முழு உரிமையையும் எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுக்க சொன்னாரு. அப்படி தர்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. என்னன்னா இது, அந்த பாலடைஞ்ச வீட்டுல நாங்க என்னன்னா பண்றது? கொஞ்சம் எங்களை பத்தியும் யோசிச்சு பாருங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்பா என்ன சொன்னாரோ அதை தான் நான் செய்யறேன். அந்த பாலடைஞ்ச வீட்டை வச்சுட்டு நான் மட்டும் என்ன பண்ணுவேன் சொல்லு. சரி, ரெண்டு பேருக்கும் பொதுவா நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. உங்க அப்பாவோட கடைசி ஆசைப்படி அந்த பாலடைஞ்ச வீட்டையும் நிலத்தையும் உன் தம்பி பேருக்கு எழுதி கொடுக்கறதோட உங்க அப்பாவோட ரெண்டாவது ஆசைப்படி பாதி சொத்தை நீ கொடுக்காததுனால அந்த இடத்துல உள்ள பழைய வீட்டை இடிச்சு புது வீடை கட்டிக்கிறதுக்கு தேவையான கொஞ்ச பணத்தை நீ ஜீவனுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். அதுதான் நான் கொடுக்கற தீர்ப்பு. சரி சரி, என் சொத்துல பாதி கேட்காம இருந்தா நான் எதை வேணாலும் செய்யறேன். அப்படி ஒத்துக்கிட்ட பிரதாப்
அந்த பாலடைஞ்ச வீடு நிலத்தோட முழு உரிமையையும் ஜீவனுக்கு எழுதி கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த பழைய வீட்டை இடிச்சு புது வீடு கட்டிக்கிறதுக்காக பிரதாப் கொடுத்த பணத்தை வச்சு வேலைய ஆரம்பிக்கிறாரு ஜீவன். அப்படி ஒரு நாள் அந்த பழைய வீட்டு சுவரை இடிக்கும் போது அதுல இருந்து ராமராஜன் ஒளிச்சு வச்ச தங்க வைர நகைகளோட அளவுக்கு மீறின சொத்தும் கிடைக்குது. அங்க இருந்தவங்களாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப பாக்கியம் ஜீவன் கிட்ட இப்படி சொல்றாங்க, பாத்தியாப்பா, உங்க அப்பா அன்னைக்கு எதுக்கு சொன்னாருன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. அவரு உங்க ரெண்டு பேருக்கும் நியாயம் வழங்கணும்னு தான் இப்படி பண்ணாரு. நீங்க மட்டும் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருந்தா இன்னைக்கு இந்த புதையல் உங்க ரெண்டு பேருக்கும் சரிசமமா வந்திருக்கும். உங்க அண்ணன் பேராசப்பட்டதுனால இப்ப உங்க அண்ணனை விட உங்கிட்டதான் நிறைய சொத்து இருக்கு. ஆமாமா, நீங்க சொன்னது உண்மைதான். அப்பா நமக்கு துரோகம் பண்ணல, அவரு அண்ணனுக்கு மட்டும் எல்லாத்தையும் கொடுக்கல. ஆனா அண்ணனே தன் கையால எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டாரு. அப்பா கடைசி ஆசைப்படியே நமக்கு எல்லாம் நல்லாதான் நடந்திருக்கு. அன்னையில இருந்து அவங்களுக்கு அளவு மீறின சொத்து கிடைச்சதுனால ராமராஜனுடைய மகனா மதிப்பு பெறாரு ஜீவன். அப்புறம் நடந்ததெல்லாம் தெரிஞ்சுகிட்ட பிரதாப் அப்பாவுடைய கடைசி ஆசைய நிறைவேற்ற முடியாததுனால அவரு தனக்கு சரியான படத்தை கத்து கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறாரு பிரதாப். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் புதிய கதைகளுக்காக எங்க நியூஸ் ஸ்டோரிஸ் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.